வணக்கம். இந்த வாரம் பேசும் புத்தகத்துல நம்ம பார்க்க போறது 42வது புத்தகம், எழுத்தாளர் பெருமாள் முருகன் அவர்கள் எழுதிய அர்த்தநாரி அப்படின்ற புத்தகத்தை பத்தி பார்க்க போறோம். புத்தகத்தை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட். காலத்தின் கட்டாயத்தால நம்ம எல்லாருமே இப்ப வந்து வீட்டுல முடங்கி கிடக்குற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கோம். வீடு அப்படின்றது நம்ம எல்லாருமே சந்தோஷமா இருக்க வேண்டிய ஒரு இடம். அதை முடங்கி கிடக்குறோம் அப்படின்ற ஒரு தாட்டோட பார்க்காம ரீடிங்கோ இல்ல டிராயிங்கோ இல்ல வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு விஷயத்த கல்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு தருணமா நினைச்சிட்டு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை இப்போ ஆரம்பிச்சிங்கன்னா 21 நாள் அதுவே ஒரு பழக்கமா மாறிடும். ஸோ அந்த ஒரு நோட்டோட நான் வந்து இந்த புத்தகத்தை பத்தி பேசுறேன். இந்த புத்தகம் வந்து 2014 வெளியாயிருக்கு. காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. 200-210 பக்கங்கள் கொண்ட ஒரு புத்தகம். 120-200 வரை வேரி பண்ணி ரேஞ்சில் ப்ரைஸில் விற்கிறாங்க. ஸோ இந்த புத்தகத்துக்குள்ளே இப்போ வருவோம். மாதுருபாகன் அப்படின்ற புத்தகத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. பட் மாதுருபாகன் மிகப்பெரிய சர்ச்சையை கிரியேட் பண்ண ஒரு புக். ஏன்னா அந்த புக்கோட ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மட்டும் நான் சொல்கிறேன். குழந்தை இல்லாத ஒரு தம்பதி காளி பொண்ணா அப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க. காளி பொண்ணாக்கு 12 குழந்தை இல்லை. ஸோ குழந்தை இல்லை அப்படின்றத ஒரு விஷயத்த வந்து 14 தேர் திருவிழா அப்படின்ற ஒரு விஷயம் என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ குழந்தை இல்லாத தம்பதிகள் அதாவது அதில் இருக்க பெண்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட சாமி வந்து அன்னைக்கு எல்லா ஆண்கள் மேலேயும் இருக்கும். ஸோ அன்னைக்கு வந்து ஏதோ ஒரு முன்பின் தெரியாத ஒரு ஆணோட உறவு கொண்டு ஒரு குழந்தை பெற்றுக்கிறத வந்து சாமி புள்ள அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் மாதிரி அப்போ இல்லை அப்படின்ற ஒரு காலகட்டங்கள்றனால இந்த மாதிரியான ஒரு சம்பிரதாயங்கள் நம்மளிடையே பின்பற்றப்பட்டு வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி போறா பொண்ணா காளிக்கு அவன் போறது பிடிக்கல அப்படின்னு தெரியாம வீட்டுல இருக்கவங்கள ஏமாத்தி அமிச்சிடுறாங்க பொண்ணாவ. சோ அவ போயிட்டு வந்துட்டா காளியால நம்ப முடியல. ஏன்னா பொண்ணா வந்து தன்னை விட்டுட்டு இந்த மாதிரி போயிருக்கா அப்படின்றத அவனால ஏத்துக்க முடியல. அவன் வந்துட்டு தூக்கு போடுறதுக்காக கயிறை ரெடி பண்றான். இதோட மாதுருபாகன் சீக்வல் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு பெருமாள் முருகன்ட்ட சண்டை போட்டது என்னன்னா, காளி எப்படி சாகலாம், ஏன் காளியை சாக விட்டீங்க, எதனால அவன் இறந்தான், அப்படி ஒரு கிளைமேக்ஸ் நீங்க கொடுத்துருக்க வேண்டாமே, அட்லீஸ்ட் காளி உயிரோட இருக்க மாதிரியாவது எங்கள்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சண்டை போட்டிருக்காங்க. அவருக்கு என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை வந்து நாவல் அப்படின்றத கடந்து இத்தனை பேர் காளியின் பொன்னாவினுடைய வாழ்க்கையில வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பாக்குறாங்களே அப்படின்றதுனால அடுத்து 2 புத்தகங்கள் எழுதினாரு. அதுதான் வந்து ஆலவாயன், இன்னொன்னு அர்த்தநாரி. ஆலவாயன் பத்தி நம்ம ஆல்ரெடி இந்த சேனல்ல வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பெண்களால் சூழப்பட்ட ஒரு கதையாக இருக்கும் அது. எப்படின்னா காளி இறந்ததுக்கு அப்புறம் பொன்னாவினுடைய வாழ்க்கை என்ன மாதிரி இருந்தது அப்படின்றது தான் ஆலவாயன். இப்போ நம்ம பார்க்க போற அர்த்தநாரி வந்து காளி இறக்கலை அப்படின்னா என்ன மாதிரி இருந்திருக்கும் அவங்க வாழ்க்கை அப்படின்றது தான். நீங்கள் லிட்டரலாக இந்த புத்தகம் படிக்கும் போது உணர்வீங்க, அவன் இறந்ததுக்கு அப்புறம் பொண்ணா வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு பொண்ணா எவால்வ் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அர்த்தநாரி அந்த அளவுக்கு சந்தோஷமா ஆரம்ப காலங்களில் இருக்கவே இருக்காது. அவன் வந்து உயிரோடு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு தன்னுடைய மனைவி என்னென்ன மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லி திட்டக்கூடாதோ அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே சொல்லி அவளை திட்டி அவளை காயப்படுத்தி அவளை வந்துட்டு முகம் கூட பார்க்காம, மாதுருபாகன் படித்தவங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள என்ன என்ன மாதிரியான ஒரு ஒரு அழகான அன்யூன்யம் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காளியன் பொண்ணு அப்படி அன்யூன்யமாக இருந்த ஒரு மனம் ஒத்த தம்பதியர் வந்துட்டு அர்த்தநாரியில் இந்த அளவுக்கு வெறுமையும் இந்த அளவுக்கு வெறுப்பவும் கொடுக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கு எழுதியிருக்காரு அர்த்தநாரியில. யோசிச்சு பாருங்க, காளி இறக்கலை, அவங்க அம்மா வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் பொண்ணா வந்துட்டு வீட்டில் சண்டை போட்டு என்னை ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டா. வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் முகம் கொடுத்து பேசிக்கவே இல்லை, முகத்தை முகம் பார்க்கவே இல்லை. அவனுக்கு வந்துட்டு இனிஷியலாக அவளை வெறுக்கணுன்ற பர்பஸ்ஃபுல்லாக இல்லாமல் கடைசியில் வந்துட்டு அவளை வெறுக்கணுன்றதுக்காகவாவது மைண்டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோ, அந்த அளவுக்கு அவன் வந்து தன்னுடைய மனைவியின் மேலே வெறுமையை திணிக்கிறான். அதே மாதிரி அவளும் வந்துட்டு நான் தெரிஞ்சு தப்பு பண்ணலன்னு அவ்வளோ சொல்லியும் அவர் வந்துட்டு ஏன் என்னை வந்துட்டு ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்ற ஒரு தாட் வந்து பொண்ணாவுக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவள் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறான். ப்ரெக்னென்ட் ஆனதும் வந்துட்டு அவனுக்கு என்னென்னா, அவள் வந்து எனக்கு பிறக்கலை அப்படின்ற மாதிரி காளியினுடைய மைண்ட் செட். ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வர்றது தான் சித்தப்பா கேரக்டர். அர்த்தநாரிலையும் சரி ஆலவாயிலையும் சரி சித்தப்பா கேரக்டர் வந்து ரொம்ப பெரிய மிகப்பெரிய மெயின் ரோல் பிளே பண்ண ஒரு கேரக்டர். ஏன்னா இந்த அப்பா வந்து பொன்னாவுக்கு எப்படி ஆறுதலாக இருந்தாரோ அதே மாதிரி அர்த்தநாரியில் வந்து காளிக்கு ஆறுதலாக இருக்க பார்க்குறாரு. ஒரு குழந்தை வந்துட்டு தனக்கு பிறக்கலைன்னா தான் அதை வந்து தன்னுடைய குழந்தையாக பார்க்க முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியை மிகப்பெரிய ஒரு கட்டை கொண்டு உடச்சி எறிகிறாரு காளி மனசில் இருக்கிறது. அவர் சொல்லி எறியல, அவனை வந்து அனுபவங்களை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த மாதிரியான ஒரு அனுபவங்கள் அவர் பர்பஸ்ஃபுல்லாக பண்ணலை. பட் ஆனால் தனக்கு புறக்காட்டி ஒரு குழந்தை வந்து தான் மனைவிக்கு இருக்குது அப்படின்றதே சந்தோஷமான விஷயம் தானே.
குழந்தை அப்படின்றத ஏன் நீ இப்படி வெறுத்து பார்க்குற அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவன் பார்க்குறான். நிறைய பேரை பார்த்து பட்டு தெரிஞ்சு வரும்போது பொன்னாவினுடைய ஆதிக்கம் வந்து காடுகளில் வந்து ஓங்கி இருந்திருக்கு. ஸோ இதை பார்த்ததும் அவன் வந்துட்டு நான் இல்லைனாலும் அவன் எதுனாலும் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஈகோ அந்த இடத்துல ஒரு சின்ன கிளாஷ் கொடுக்குது. அப்போ அவன் வந்து வந்த ஃபோர்ஸில் வந்து அவன் பொன்னா கிட்ட பேசியிருந்தாலும் பேசியிருக்கலாம், பட் ஆனால் அப்போவும் அவன் பேசலை. அதுக்கப்புறமேட்டு பொண்ணா வந்து குழந்தையும் பெற்றுக்கிட்டா, பெற்றதுக்கப்புறம் அவள் குழந்தையும் மூஞ்சி கூட பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகியும் குழந்தை முகத்தை அவன் இதுவரை பார்க்கல அப்படின்றத அவளால் தாங்கிக்கவே முடியல. அப்படி என்ன நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு கோவத்தில் அவன் என்ன பண்ணுறான்னா வெறுக்க ஆரம்பிச்சிடுறா காளியை. காளி வந்து ஒரு கட்டத்தில் குடிபோதை ஜாஸ்தியாகி விழுந்து கிடக்கிறத தூக்கிட்டு வந்து வீட்டில் போட்டதுக்கப்புறமா என்ன மாதிரி ஆகுதுன்னா அவன் வந்து சரி ஓகே எனக்கு இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா திட்டணுமோ திட்டி முடிச்சுட்டு அவ தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு போகும்போது காளி வந்து குடிபோதையிலே அவ கையை பிடிக்கிறான். இப்படியே அவர் கதையை முடிக்கிறாருங்க. முன்னுரையில அவர் சொல்லியிருப்பாரு பெருமாள் முருகன், என்னுடைய கதைகள்லேயே ரொம்பவும் ஹாப்பி என்டிங்கா இருக்கிற ஒரே புத்தகம் இது அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. நான் கூட ஓகே, மாதர்பாகன்ல இருந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஒரு மனமொத்த தம்பதியரா அவங்க ரெண்டு பேரும் இந்த புத்தகத்துல இருப்பாங்க இருப்பாங்க இருப்பாங்கன்னு நான் புக் ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் கடைசி ஒரு வரியில வந்துட்டு அந்த ஒரு சுபம் அப்படின்னு போடுற அந்த இம்ல வந்துட்டு அவங்க ஹாப்பியா இருக்காங்கன்ற மாதிரி முடிச்சிட்டாரு. நான் ஆலவாயன் எப்படின்னா வந்துட்டு பொன்னாவனுடைய கஷ்டம் இருந்தது, அதே போல அவர்ல இருந்து இப்படி மீண்டு வெளில வரான் இருந்தது. பட் இந்த புத்தகம் வந்து கடைசி வர பொன்னா எந்த மாதிரியான மனநிலைமையில இருந்தா, காளி எந்தெந்த விஷயங்களால ஆட்கொள்ளப்பட்டான் அப்படின்றது தான் வந்துட்டு புக் ஃபுல்லுமே இருக்கு. உங்களுக்கு வந்து ஹாப்பி எண்டிங் வேணும் அப்படின்னா நீங்க கடைசி வரிய போய் படிங்க. அதுக்கு முன்னாடி வர அவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த மன போராட்டங்கள் தான் அவர் கொடுத்திருக்காரு. இந்த புத்தகம் முழுசுமே காளி பொன்னா மாறாயி இவங்க எல்லாருக்கூடையும் வந்துட்டு எந்த இடத்துலையுமே ஃபேக்கான ஒரு கான்வர்சேஷன்ஸ் கிடையாது அப்படின்றத நான் சொல்லுவேன். ஏன்னா யதார்த்தத்துல தன்னை மீறி தன் மனைவி சென்றாள் அப்படின்றப்போ ஒரு ஹஸ்பண்டுடைய பார்வை வந்துட்டு அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு வெறுமை இருக்கும், அவளை வந்து கெட்ட வார்த்தையில திட்டணும்னு தோணும். ஆனா அம்மாவை எதிர்த்து பேச முடியாதுன்ற ஒரே காரணத்தினால நாவை அடக்கி ஒரு கட்டத்துல அவன் வந்து யார்கிட்டயுமே பேசுறத நிறுத்திடுவான். உண்மையில எதார்த்தத்துல இந்த மாதிரிதாங்க நடக்கும். ஒரு சண்டை நடந்து தன்னால எதுவும் பண்ண முடியல அப்படின்றப்போ மோஸ்ட் ஆஃப் த பர்சன்ஸ் வந்து அந்த இடத்துல அமைதியாயிடுவாங்க, அடுத்து பேச மாட்டாங்க, அவங்களுடைய கோபத்தை வந்து மௌனத்துலதான் வெளிப்படுத்துவாங்க. இந்த புத்தகத்துல காளியும் அந்த மாதிரிதான் வெளிப்படுத்தி இருக்கான். பொண்ணா என்னதான் பிரச்சனை, நான் தப்பே பண்ணாலும் சரி, நான் எனக்கு வந்து தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன்றப்போ அவங்க பிறந்த வீட்டை வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டு வந்து தன்னுடைய கணவன் தான் முக்கியம் அப்படின்ற அந்த இடத்துல அவன் நிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு ஒரு விஷயம் அவன் ஹஸ்பண்டுக்கு செஞ்சு கொடுக்கறதாகட்டும், எல்லாமே அவன் வந்து முழு காதலோட பண்ணா. அவளுக்கு வந்துட்டு குழந்தை வேண்டி போனாலே தவிர அந்த எந்த இடத்துலயுமே இன்னொரு ஆண் அப்படின்ற ஒரு பார்வையில வந்து அவனை பார்க்கவே இல்லை. அப்போ அவ வந்து காளியோட இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வுல தான் இருந்துட்டு வந்தா அப்படின்றத வந்துட்டு ரொம்பவும் டீசெண்டா எழுதியிருக்காரு. பொன்னாவினுடைய பார்வையை பொன்னாவை பத்தி எந்த இடத்துலயுமே அவர் வந்து கொச்சையா எழுதல அப்படின்றது, அவளுடைய கதாபாத்திரம் அவளுடைய காதல் காளியின் மீதான அவருடைய காதலுக்கு பெருமாள் முருகன் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குறாரு அப்படின்றதே இந்த புத்தகத்துல நீங்க பாக்கலாம். அதே போல காளி வந்துட்டு அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுட்டானே தவிர அதுவும் வந்து வாய் தவறி விடல, மனசுக்குள்ள நினைச்சத வாய் மூமெண்ட்ல வந்துட்டு பொன்னா படிச்சுட்டா. காளி வந்து என் மனசுல நான் என்ன நினைக்கிறேன்றத படிக்க தெரிஞ்ச அவளுக்கு எனக்கு அவங்கெல்லாம் ஏமாத்தி அமுச்சு இவ ஏன் போனா அப்படின்ற ஒரு விரக்தி அவ மேல இருந்தது. எல்லா இடத்துலயும் பொன்னாவால நிறையப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த காளியால அவளை இல்லாம வந்து வாழ்றது வந்து உண்மையிலே கஷ்டமா தான் இருந்தது. இனிஷியல கோவம் இருந்ததே தவிர ஒரு கட்டத்துல ஐயோ எங்க நம்ம வந்து அவளை ஏத்துக்குவோமோ அப்படின்ற பயத்திலேயே அவன் கோவத்தை வர வைக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல இருந்திருக்கான். ஸோ காளி வந்து அந்த ஒரு வைராகியம் வந்து ஒரு வீம்போடு இருக்கிற ஒரு ஒரு கேரக்டர், கடைசியில் வேற வழியே இல்லை அப்படின்னு முடிவு போகும்போது அவளை வந்து ஏற்றுக்கிற அந்த ஒரு இதாகட்டும். குழந்தை பிறக்கிற சீக்குவல் வந்து ரெண்டு புத்தகத்துலேயுமே வந்துட்டு ஒரே மாதிரி எழுதியிருக்காரு. ஏன்னா ஆலவாயன்லையும் சரி அத்தனாரிலையும் சரி ரெண்டுலேயுமே வந்துட்டு ஒரு குழந்தை ஃபார்ம் ஆகும்போது ஒரு பெண் என்ன மாதிரி கஷ்டப்படுறா அப்படின்றது அச்சல் வார்த்தால் போல ஒரே மாதிரியான வார்த்தைகளை உபயோகிச்சிருக்காரு. ஏன்னா ஒரு வைத்தியச்சி வந்தால் தன்னுடைய வழியை வாங்கிப்பா அப்படின்ற ஒரு தாட்டில் பொண்ணாக இருப்பா, வந்து அவள் பார்த்துட்டு நாளைக்கு காலையிலக்கேதான் பிறக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு உட்காருவா. ஏன்னா வழியை தான் தான் தாங்கி ஆகணும் அப்படின்ற ஒரு 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 விஷயத்த வந்து பொன்னாக்கு அந்த இடத்துல கொடுத்த மாதிரி எனக்கு இருந்தது. ரெண்டு புத்தகத்திலையுமே ஒரே மாதிரி எழுதியிருப்பாரு. அர்த்தநாரியில வந்து நீங்க இன்னும் ஸ்பெசிஃபைடா பாத்தீங்கன்னா காளி தன்னுடைய அனுபவங்களை சேகரிக்கிற விஷயம், என்னதான் ஒரு ஆண் வந்துட்டு மற்ற ஆணோட கலக்காம இல்ல தொண்டுபட்டியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்தாலும் அவனுடைய அனுபவங்கள் சேகரிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் நடக்குது. அவன் வந்து நடைப்பயணமா கோயிலுக்கு போயிட்டு வர்றப்ப அவனுக்கு சேகரிச்ச அனுபவங்களை வச்சு
பொண்ணை அதை ஏற்றுக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வீட்டுக்கு வரும்போது அவனுடைய அந்த சின்ன ஈகோ வந்துட்டு அவனோட அந்த ஒரு ஸ்பார்க்காக கிரியேட் ஆகி அவனை நம்ம ஏற்றுக்க கூடாதுன்ற மாதிரி ஒரு முட்டுக்கட்டை போடுது. நம்ம பார்க்குற பழகிற இல்லை நமக்கு தெரிஞ்ச ஆண்கள் மெஜாரிட்டியாக இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா என்னதான் அவங்க வந்து பொண்டாட்டியை மதிக்கணும் அப்படின்ற ஒரு தாட்டோட வந்து வெளியிலேருந்து வந்தாலும் அவங்களுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன ஈகோ அந்த ஒரு சின்ன ஸ்பார்க் வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு உடச்சி நகர்த்திடுது. அதை வந்துட்டு இந்த இடத்துல காளியினுடைய கேரக்டர் வழியாக பெருமாள் முருகன் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காரு அப்படின்றது என்னோட விஷன். இந்த புத்தகத்தை படித்து பார்க்கும்போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு திருப்தியான ஒரு சீக்வல் புக்ஸ் படித்த ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அடுத்த வாரம் செம்மீன் அப்படின்ற புத்தகத்தை பற்றி பார்க்கலாம். ஹாப்பி ரீடிங்.